சதாவாம் தெய்வம் நீ மாத்திரம் மதி எனிக்க யெகோவா ராபா சௌக்கியதாயகன் தன்னடிப்பிணரால் சௌக்கியம் யெகோவா ஷம்மா கூட இருக்கும் நல்கும் அவன் ஆவசியங்கள் நீ மாத்திரம் மதி நீ மாத்திரம் மதி நீ மாத்திரம் மதி எனக்கே நீ மாத்திரம் மதி நீ மாத்திரம் மதி நீ மாத்திரம் மதி எனக்கே ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த பகல் நம்முடைய ஆலயத்தில் இருப்பது மிக மகிழ்ச்சி. இப்போது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வேகமாய் கடந்து போகிறோம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:37. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:37 இப்போது ஒருவர் வாசிக்க பணிவோடு கேட்கிறேன். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:37. இப்போ நம்ம படிக்கிற நேரம் கையில் வேதாகமத்தை கொண்டு வந்த அத்தனை பேரும் வேதாகமத்தை திறந்து தானியேல் 4:37 சேர்ந்து வாசிக்க பணிவோடு கேட்கிறேன். ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அப்போ இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போகிற நேபுகாத் நேச்சர் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போகிற ஒரு பெரிய அரசன் நேபுகாத் நேச்சர் பேசின ஒரு வார்த்தை. ஒரு சாதாரண மனிதன் அல்ல நேபுகாத் நேச்சர் என்றால் ஓரளவுக்கு நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மனிதர், ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவன், பாபிலோன் என்கிற ஒரு பெரிய வல்லரசு சாம்ராஜ்யத்தை ஆண்ட சர்வாதிகாரியாய் ஒரு குடையின் கீழ் நாட்டை ஆண்ட ஒரு அரசன் நேபுகாத் நேச்சர் பேசுகிறான். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். இன்னைக்கு தலைப்பகுதான் அகந்தையாய் நடந்தால் தாழ்த்தும் தேவன். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்தக்கூடிய ஒரு ஆண்டவர். இந்த வேத புத்தகத்திலே இந்த அகந்தை என்ற வார்த்தைக்கு நிறைய பெயர் போடப்பட்டிருக்கிறது. முக்கியமான வார்த்தையாகையால் அதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அகந்தை என்ற வார்த்தைக்கு அகங்காரம், ஆணவம், கர்வம், மேட்டிமை, உங்களுக்கு எனக்கு புரிந்த பெருமை, இப்படி நிறைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் அர்த்தம் ஒன்று தான். அகங்காரம் என்றாலும், ஆணவம் என்றாலும், கர்வம் என்றாலும், இந்த அகந்தை என்றாலும், பெருமை என்றாலும், மேட்டிமை என்றாலும், எல்லாமே ஒரே அர்த்தம் கொண்டதாகும். ஒரு மனிதன் அகந்தை கொள்வானானால், ஆணவம் கொள்வானானால், கர்வம் கொள்வானானால், பெருமை அடைவானானால் அவனை நிச்சயம் தாழ்த்துவார். 1 பேதுரு 5:5 பெருமை உள்ளவர்களுக்கும் தாழ்மை உள்ளவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் பேலன்ஸாக ஒரு வசனம் சொல்லுது. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிரியாக நின்று எதிர்க்கிறார், எதிர்த்து நிற்கிறார். ஒரு மனிதன் பெருமை கொள்வானானால் அவனுக்கு தேவன் எதிரியாக நின்று எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஒரே வசனம் ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணுது. பெருமை காண்பித்தால் அவனுக்கு எதிரியாக நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ இரக்கத்தை கொடுக்கிறார். நீதிமொழி 11:2, நீதிமொழி 15:33 ரெண்டு வசனத்தையும் பேலன்ஸ் பண்ணி படிக்க போகிறோம். நீதிமொழி 11:2, 11:2, 15:33 11:2 சொல்லுது, அகந்தை வந்தால் கூட லெச்சை வரும், வெட்கம் வரும், அவமானம் வரும்,
ஒரு மனுஷன் கொஞ்சம் ஆணவம் கூடிட்டுன்னா, அகங்காரம் கூடுதுன்னா, பெருமை கூடுதுன்னா, அந்த மனுஷனுக்கு சீக்கிரம் அவமானப்பட போறான் என்று அர்த்தம். 15:33 சொல்லுது, தாழ்மை கொண்டால் அவனுக்கு சீக்கிரம் மேன்மை வரப்போகிறது என்று அர்த்தம். அகந்தை கொண்டவன் சீக்கிரம் விழப்போகிறான், வெட்கப்பட போகிறான், அவமானப்பட போகிறான் அர்த்தம். ஆனா தாழ்மை பட்டிருக்கிறவன் சீக்கிரம் உயர்த்தப்பட போகிறான், மேன்மை பட போகிறான் என்று அர்த்தம். இந்த வயசு வந்து பைபிள் பெருமை கொண்டவனுக்கு ஒரு காலம் சப்போர்ட் பண்ணதில்லை. நம்ம பொதுவாக நம்ம ஒருவேளை படித்தவங்க படிக்காதவங்கள்ட்ட போய் பெருமை கேட்டலாம் இல்லையா. சில நேரத்தில் இங்கிலீஷ் ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது உங்கள் பள்ளிக்கூடத்தில் இப்போ இங்கே சின்னதுலேயே இங்கிலீஷ் மீடியத்தில் விட்டு பிள்ளைகளெல்லாம் நல்லா படித்து வச்சாச்சு. இப்போ ஓரளவுக்கு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் வரும், பிள்ளைகள் என்னச்சு இங்கிலீஷில் அடித்து பயங்கரமாக கலக்குது, இங்கிலீஷ்லேயே பேசுது. ஆனால் பெற்றோருக்கு ஏபிசிடி ஒன்றுமே தெரியாது. ஆகவே இந்த பெற்றோர்கிட்ட வந்து இங்கிலீஷில் பேசிடக்கூடாது. அது ஒரு வகையான பெருமை. ஒரு நல்ல சகோதரம் பண்ணுங்க பார்க்கலாம், விஷயம் தெரியாதவன்கிட்ட போய் விஷயம் தெரிஞ்சவன் காட்டுறதும் ஒரு வகையான பெருமை. இந்த பைபிளில் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் இருந்தான். ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கு குழந்தை கிடையாது. இப்போ சாராளுக்கு ஒரு புது ஐடியா வருது, வேலைக்காரியை மனைவியாக கொடுத்தா ஒரு குழந்தை கிடைக்கும் என்று ஆசைப்பட்டு ஆபிரகாமிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சம்மதிக்க வைத்து வேலைக்காரி ஆகாரை திருமணம் செய்து கொடுக்கிறாள் சாராள். ஆகாரோடு சேர்ந்த ஆபிரகாமுக்கு குழந்தை உருவாகுது. இப்போது ஆகார் வயத்தில் குழந்தை கற்போதி ஆகிறாள். எப்போ கற்பம் தரித்தாலோ அப்போலேருந்தே குழந்தை உண்டான அந்த ஆகார் குழந்தை அற்ற சாராளை பார்த்து அற்பமாய் பேச ஆரம்பித்தாள். கிண்டல் ஒரு மாதிரி, நீ படிச்சிருக்கியா, நான் படிச்சிருக்கேன், உன்கிட்ட பணம் இருக்கா, என்னோட பணம் இருக்குது, உன்கிட்ட அழகு இருக்கா, என்னோட அழகு இருக்குது, உனக்கு வேலை இருக்கா, எனக்கு வேலை இருக்குது, உனக்கு நன்மை இருக்கா, எனக்கு நன்மை இருக்குது, உன்கிட்ட சொகுசு இருக்கா, என்னோட சொகுசு இருக்குது, ஒவ்வொன்றையும் சுட்டி காட்டி அற்பமாய் பேச ஆரம்பிக்கிறாள். இப்போ வீட்டில் பிரச்சனை வருது. ஆகார் வீட்டை விட்டு வெளியே ஓடுகிறாள். வெளியே ஓடின உடனே பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஆதியாகமம் 16:4-9 ஒன்பது வசனம் சொல்லுது, தூதன் ஆகாரை பார்த்து, ஆகாரே நீ எங்க போற, உன் நாச்சியார் அண்டைக்கு உன் எஜமாட்டியின் கீழே போய் அடங்கிரு. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாரு, எப்பா அவளை விட உனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் இருக்கு, அதுக்காக பந்தா ஒன்றும் கட்ட வேண்டாம், போய் அடங்கிரு. இப்படி தான் பைபிள் சப்போர்ட் பண்ணு, தாழ்மைக்கு தான் பைபிள் சப்போர்ட். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஆரம்பம் இப்படி தான், தாழ்மை தான். போக போக தான் நமக்கு என்ன வருது, பெருமை வருது. பணம் இல்லாதவனுக்கு ஒரு பெருமையுமே இருக்காது, படிப்பு இல்லாதவனுக்கு ஒரு பெருமை இருக்காது, வசதி இல்லாதவனுக்கு ஒரு பெருமையும் இருக்காது, ஜபம் பண்ணவே தெரியாத எனக்கு ஒரு பெருமையும் இருக்காது. அப்போ நான் கொஞ்சம் பணம் இல்லாத எனக்கு கொஞ்சம் பணம் பாக்கெட்டில் வந்த உடனே கொஞ்சம் கண்ணிலே வித்தியாசம் வருதான். பைபிள் போட்டு மேட்டிமையான கண், மேட்டிமையான. அப்போ பணம் வந்தால் கொஞ்சம் பெருமை வந்துன்னா பெருமை கண்ணிலே தெரியுமா? அப்புறம் பெருமையான வாய், பெருமையான வாயை கர்த்தர் என்ன போட்டிருக்கு, பெருமையான நாவை கர்த்தர் அறுத்து போடுவார் அப்படின்றது, பெருமை பேசப்படாது அப்படின்னு அறுத்தே போடுவாராம். நீங்கள் முறைச்சி பார்க்குறீங்க எங்கே இருக்குன்னு, சங்கீதம் 12:3 இருக்குது. சங்கீதம் 12:3, அப்போ கொஞ்சம் பெருமை வந்தால் கண்ணில் தெரியும், வாயில் தெரியும், நடை உடை பாவனையில் தெரியும், வாழ்க்கையில் மாற்றம் வரும். இவர் அப்புறம் பெரிய ஆளாயிருவார். இந்த பெருமை எப்போ தான் வரும் தெரியுமா? துவக்கத்தில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது. பூமிக்குரிய காரியத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வாதம் வந்து வசதிகள் வந்த பிறகு தான் என்ன செய்யும், பெருமை வரும். ஆவிக்குரிய காரியத்திலையும் ஜபம் பண்ண தெரியாத எனக்கு கொஞ்சம் ஜபம் எல்லாம் பண்ண படித்த பிறகு தான் என்ன வரும், பெருமை வரும். ஆண்டவரை ஆராதிக்க தெரியாது எனக்கு, ஆராதிக்க தெரிஞ்ச பிறகு தான் பெருமை வரும். ஒரு பிரசங்கம் பண்ண தெரியாது, மைக்கு தந்து ஆண்டு வரைக்கும் வச்சுடுங்களேன், அப்போ எனக்கு பெருமை இருக்குமா? ஹலோ சொல்லுங்களேன், எனக்கு பிரசங்க வாய்ப்பு இன்றைக்கு சகோதரர் ஸ்டீபன் அவர்கள் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆச்சு. நான் ஓடி வந்து பைபிள் எடுத்து ஸ்டாண்டில் வச்சுட்டு மைக்கு வாங்குறேன், மைக்கெல்லாம் வந்து மைக்கு எனக்கு கைவிட்டு சரவி சரவி போகுது. ஏன்னா கையெல்லாம் விசர்த்து
மைக்கு கிரிப்பு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி தானே நான் சொல்ல சரியா இல்லையா? மைக்கெல்லாம் மைக் விசர்க்காது, கை தான் விசர்க்கும். ஆனால் விசர்த்ததெல்லாம் எங்கே தான் இருக்கும்? இப்போது மைக்கு கிரிப்பு கிடைக்காது. அப்புறம் நான் பேசுறது கிழக்க பார்த்து, வாரதெல்லாம் மேற்க பார்த்து, என்னெல்லாமோ வர நடக்கும். அப்போ நமக்கு எங்கேயாவது நமக்கு பந்த வருமா பெருமை வருமா? இருக்காது. ஆண்டவரே காப்பாற்றி விடும் ஆண்டவரே, எல்லாரும் என்ன தான் பார்க்கணும் ஆண்டவரே, கேவலப்பட்டுறப்படாத ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை எப்படியா முடிக்க கிருபதாரும். எத்தனை மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு வருவோம்? 5 நிமிஷம் சங்கீதம் பேச எத்தனை மணிக்கு ஒரு ஜபம் பண்ணுவீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, 5 நிமிஷம் சங்கீதம் பேச எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணுவீங்க? 5 மணிக்கு வரும். ஆண்டவரே மானம் கட்டுறப்படாத ஆண்டவர். ஆனால் இது எப்போ மாறும்? ஒரு வசனம் வந்து 6 மணிக்கு பேசலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்த பிறகு எதுக்கு ஜபம்? என தெரியா தானியல் 4:37 சொன்னால் நான் 4 மணிக்கு பேசுவேன். அப்புறம் நமக்குள்ளே கொஞ்சம் பெருமை வருது. இந்த சவுல் என்ற ஒரு மனுஷனை கத்தர் அரசனாக்கினார், உங்களுக்கு தெரியும். அந்த மனுஷனை அப்பாக்கி இந்த கழுதை காணாமல் போயிட்டு, பாவம், ஒரு விவசாயி குடும்பத்தை சார்ந்த ஒரு சவுல் கழுதை காணாமல் போச்சு. கழுதை காணாமல் போனோடனே கழுதை தேடி போகிறான் இந்த மனுஷன். சவுல் அலைஞ்சிட்டே நடக்கிறான், காடு காடாக நடக்க ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரன்ட்ட போய் சிக்கிறான். ஊழியக்காரன் பிரேயர் பண்ணிட்டு சொல்கிறார், எப்பா கழுதை இருக்கட்டும், ஒன்றை கர்த்தர் அரசன் ஆக்குகிறார். யோப்பா, அங்கே நின்றுட்டு சவுல் கொஞ்சம் தாழ்மையாக பேசுகிறான் பாருங்க. நான் என்னுடைய கோத்திரம் சின்ன கோத்திரம், என்னுடைய குடும்பம் சின்ன குடும்பம், இந்த ராஜாவாவுக்குடைய தகுதி எனக்கு. ஆனால் கொஞ்சம் வருஷம் தாண்டல, அரசனாய் கொஞ்சம் வருஷம் தாண்டின உடனே பாஸ்டர் சாமுவேல் செய்ய வேலையும் இவர் செஞ்சிருவார். எப்படி? முதல்ல தாழ்மை தான் அரசனாக்கக்கூடிய நேரத்தில் என்ன தாழ்மை தெரியுமா? ஆனால் கொஞ்ச காலம் சென்ற உடனே மெதுவாக என்ன பண்ணுறது தெரியுமா? பெருமை இவனுக்குள்ளே வருது. சாமுவேல் பாஸ்டர் 10 நிமிஷம் கழித்து வந்தார்னா கூட்டத்தை இவர் முடிச்சிருவார். என்ன ஒரு வேகம், பெருமை வருது. கடைசி என்ன லெவல் ஆச்சு? அவன் மரணம் துர்மரணமாய் மாறினது. அன்புக்குரியவர்களே, பெருமை அவ்வளவு ஆபத்தானது. இந்த பாபிலோன் அரசனுடைய பெருமை இப்படி தான். அவன் பெரிய அரசனாய் நிறைய நாடுகள் மேல் படையெடுத்து அத்தனை நாடுகளையும் தனக்கு அடிமையாக்கின கொண்ட போது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ள பெருமை வருது. இல்லை ரெண்டு பக்கம் தெரியும் பாருங்க, யாரா தூங்குறாங்களான்னு பாருங்க. இனி அடுத்த வாரம் ஒரு பேப்பர் பெண்ணும் கொண்டு வரணும், கொண்டு வந்து இந்த சபையில் தூங்குறவங்க பேரெல்லாம் தயவு செய்து எழுதி தரணும். யாரும் சொல்லப்படாதுண்ணா, யாரும் சொல்ல. நான் வந்து என்ன ஜீவன் தெரியுமா, நான் அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன், வச்சு ஜோம் பண்ணும். ஆண்டவரே, இந்த சகோதரி ஆலயத்துக்கு வந்தாலே கன நித்திரையின் ஆவியால் பாதிக்கப்பட்டுக்கிற ஆண்டவரே, இறங்கும் மனம் இறங்கும். நம்ம வந்து கை வச்சு அந்த ஆளுக்கு பேரை வச்சு நம்ம என்ன ஜோம் பண்ணும், ப்ரேயர் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த சகோதரன் மேல் கண்ணோக்கமாயிரும், கர்த்தாவை பிஞ்சு குழந்தையும் கண்ணோக்கமாயிரும். கன நித்திரையின் ஆவி, அதாவது நித்திரை அல்லது கனம் கூட நித்திரை ஆவி, பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. வந்தவுடனே தூங்கிடும், ஏன்னா சத்தியத்தை கேட்க விடாது. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் நீங்கள் திட்டினாலும் விடாமல் நான் உங்களை உறக்கழைப்பு எது தெரியுமா? இந்த வசனத்தை சாத்தம் கேட்க விட மாட்டான். நீ தூங்கு, எப்போ முக்கியமான வசனம் சொல்ல போகிறான், தூங்கு ப்ளீஸ் ப்ளீஸ் தூங்கு மக்களே தூங்கு. அதான் தாளாட்டம். என்ன தாலாட்ட பிசா, நீங்கள் நினைக்கிற மாதிரியா? உங்களெல்லாம் அந்த டேலண்ட் கிடையாது. வசனம், முக்கியமான வசனம் பாஸ்டர் சொல்லுங்க, 5 நிமிஷம் என்ன உங்களை தூங்க வைக்கலன்னா சாத்தான் பெரிய ஆளே கிடையாது, அப்படி தூங்க வைப்பான். அப்போ சாத்தான் பெரிய ஆளா, நீங்கள் பெரிய ஆளான்னு நான் பார்க்க போகிறேன். யாரா தூங்கினீங்கன்னா நீங்கள் சின்ன ஆளை தான், சாத்தான் தான் பெரிய ஆள் உங்ககிட்ட. இப்போ சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நீ விழிப்பாக இருந்தா ஒரு காரியம், ஏன்னா பிள்ளைகள்லாம் பெரிய ஆள் தான், ஒரு சோத்திரம் நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு குழந்தைகளெல்லாம் சூப்பர், சாத்தான் தோத்தான். அப்போ சாத்தானை பெரிய ஆள் ஆக்கதும் கை ஆக்காமல் இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது. நான் இனி சொல்ல மாட்டேன், உங்கள் வீட்டுக்கு போகும் நான் எழுதி எடுப்பேன், பேர் எழுதி எடுப்பேன். சரி, இப்போ கவனிங்க, முக்கியமான விஷயம் கவனிங்க. இந்த நேபுகாத்நேச்சருக்குள்ளேயும் ஆணவம் வந்து, இப்போது ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை வந்தால், ஆணவம் வந்தால் வரக்கூடிய ஒரு 3 காரியம் அதை சொல்ல போகிறேன். 1, எனக்கு எல்லாமே தெரியும். ஒரு மனுஷனுக்குள்ள அகந்தை வந்தால் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. 2, என்னால் முடியாத ஒன்றும், நான் மனசு வச்சா இந்த செகண்ட் ரெடி பண்ணுவேன், 5 லட்சம் ரூபாய் இந்த செகண்ட் ஃபோன் பண்ணால் கொண்டு வந்து கொடுப்பாங்க. உன என்ன வேணும், கார் வேணுமா, நான் ஃபோன் பண்ணால் 3 நொடியில் வந்து நிற்கும். நான் நினச்சா முடியாத காரியம் ஒன்றும் இல்லை.
மூன்று, என்னுடைய பெயர் விளம்பரமாக வேண்டும். என்னுடைய பெயர் பிரபலமாகணும், விளம்பரமாக வேண்டும். இந்த மூன்று எண்ணம் பெருமை கொண்டவனுக்கு வரும். அதை நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம சிந்திக்க போகிறோம். முதல் ரெண்டையும் ஆணுங்க பக்கம் சொல்லுவாங்க, பெண்ணுங்க பக்கம் ஒன்றுக்கு கொடுப்போம். என்ன என்னென்ன சிந்தை வரும்? அகந்தை வந்தால் என்ன சிந்தை வரும்? ஒரு மனுஷனுக்குள்ள அகந்தையோ பெருமையோ மேட்டிமை வந்தால் என்ன எண்ணம் வரும்? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் முடியும், என் பெயர் தின்னத்தந்தியில் வரணும். ஈஸியாக புரிஞ்சு போச்சு. இது மூணும் தாங்க நேபுகாத்நேச்சருக்குள்ளேயும் அகந்து வந்தது. அவன் கடைசியில் சொல்கிறான், நான் கொஞ்சம் அகந்த கொண்டே, ஆனால் கர்த்தர் விரட்டி போட்டு என்னை அடித்து அகந்தையை உடைத்து என்னை தாழ்த்தினார். இந்த அகந்தையை விட்டு வெளியே வந்த நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கை ஒரு சரித்திரம். ஒரு மூன்று காரியம், இந்த மூணையும் உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப நேரம் பேசி பேசியே கஷ்டப்படுத்துறேன்னு உங்களுக்கு எனக்கே தோணுது. அதனால் உண்மையாகவே சீக்கிரம் நடத்தணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எல்லாம் ஸ்தோத்து, நீங்கள் தூங்குறதெல்லாம் என்ன டைம் ஆகுது, தட்டி எழுப்பி தட்டி எழுப்பி தட்டி எழுப்பி திரும்பவும் பத்து பத்து நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடுது. நீங்கள் எல்லாம் ஒரு நாலு ஸ்தோத்திரமிட்டே அப்படி இருந்து பாருங்கள், துப்பாக்கிட்டு நிற்கிற மாதிரி துப்பாக்கி அவ்வளோ கண்டிஷன் இருந்து பாருங்கள், எனக்கு ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடுவேன். நம்பர் ஒன், எனக்கு எல்லாமே தெரியும். நேபுகாத்நேச்சருக்கு ஒரு மனசு, எனக்கு எல்லாமே தெரியும். பைபிள், எனக்கு எல்லாமே தெரியும். பாட்டு, பாட்டா அன்னைக்குள்ள பாட்டு முதல் இன்றைக்குள்ள பாட்டு எல்லாமே தெரியும். பிரசங்கம், மயக்க தந்து பாரும், நீர் அங்க உட்காரும், நான் என்ன அழகா பேசுகிறேன் பாரு, எனக்கு எல்லாமே தெரியும். ஆவிக்குரிய அனுபவத்தின் அப்படிதான், பூமிக்குரிய காரியத்தின் அப்படிதான். வீட்டுல ஒவ்வொன்றும், உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் தெரியும். எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். நேபுகாத்நேச்சருடைய மனசிலும் இப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இரண்டாம் அதிகாரத்தில் கர்த்தர் அந்த அகந்தை எப்படி உடைத்தார் என்று கவனிங்கள். ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். நான் வேத வசனங்கள் அங்கே டிவியில் போடுவாங்க, நீங்கள் அதை தயவு செய்து வேத புத்தகத்தை ரொம்ப பார்க்க வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் அறிமுகமான அதிகாரம் தான். இந்த இரண்டாம் அதிகாரத்தில் ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு சிலை தலை, நீங்க சப்போர்ட் பண்ணுங்களேன் சீக்கிரம், தலை பொன்னாலானது, மார்பும் ரெண்டு புயங்களும் வெள்ளியால் ஆனது, வயரும் தொடையும் வெண்கலத்தால் ஆனது, கால்கள் இரும்பால் ஆனது, பாதம் பத்து விரல்களும் பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். அப்போ நான் கிளாஸ் எடுத்த பிள்ளைகள்லாம் படப்படா சொல்லுது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லை. எனக்கு சண்டேஸ் தான், அன்னைய சண்டேஸ் கிளாஸ் எடுத்த பிள்ளைகள் தான் கடகடா சொல்லுது. ஒரு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ கவனிங்க, ஒரு அழகான ஒரு சிலையை நேபுகாத்நேச்சர் பார்க்கிறார். திரும்பவும் சொல்றேன், மறந்துடக்கூடாது, இந்த ஒரு சிலை விளக்க போக முடியாது. தலை பசும்பொன், மார்பும் புயங்களும் வெள்ளி, வயரும் தொடையும் வெண்கலம், கால்கள் இரும்பு, பாதங்கள், பாதங்கள்னா பத்து விரல்களும் பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். இது ஒரு விதமான சொப்பனத்தை நேபுகாத்நேச்சர் பார்க்கிறான். பார்த்துட்டு காலையில் எழும்புறான், சொப்பனம் மறந்து போச்சு. உண்மையிலே சொல்றேன், இட்லியை கொண்டு கொடுக்கறாங்க, இட்லியை சாப்பிடவே மனசு வரல. யோசிக்கிறான், என்ன ஒன்று சொப்பனம் கண்டேன், என்ன ஒரு பெரிய சொப்பனம் கண்டேன், இட்லியை சாப்பிட முடியாது. பயம், மனசு மொத்தம் பயம். தூங்க முடியல, தூக்கம் வரல, சாப்பிட தோணல, வேலை செய்ய தோணல, எங்குமே போக தோணல, உட்கார்ந்து பயந்துட்டே இருக்கிறான். ஆனா அந்த சொப்பனம் என்னன்னு நினைவும் வரல. கடைசி அவனுக்கு எப்படியா சொப்பனத்தை கண்டுபிடிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்தான். முடிவுக்கு வந்து மந்திரவாதிகளை கூப்பிட்டான், ஜோசியக்காரனை கூப்பிட்டான், சாஸ்திரிகளை கூப்பிட்டான், எல்லாரும் சொன்னாங்க, என்ன இல்லை எங்களால முடியாது, மனிதர்களோடு நடமாடாத தேவர்கள் ஏதாவது உண்டுனாதான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அப்போ நாங்கள் எல்லாம் மனுஷனோட தான் நடக்கிற ஆவிகள், எங்களுக்கு இது சொல்ல தெரியாது. கடைசியில் தானியேல் என்ற அருமையான தீட்டுப்படாத ஒரு புருஷன், அவன் அடிமையா இருந்தாலும் தீட்டுப்படாத பரிசுத்தம் உள்ளவன், அவன் வந்தான், அர்த்தத்தை சொல்ல துவங்கினான். அவன் சொன்னான், நீர்கண்ட சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். கண்ண மூடி சொல்லிட்டான் தானியேல், நீர்கண்ட சொப்பன ஒரு சிலை,
தலை வந்து பொண்ணு தானே, மார்பும் பொய்யங்களும் வெள்ளி தானே, வயரும் தொடையும் வெண்கலம் தானே, கால் வந்து இரும்பு தானே, பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் தானே, சரிதானே? ஆமா, ஞாபகம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு கல் உருண்டு வந்திருக்குமே, இந்த சிலையை மோதி அது சுக்கு நுற உடைச்சிருக்குமே. ஆமா, சொப்பன நினைவுக்கு வருது, அர்த்தம் தெரியாது. இப்ப அர்த்தத்தையும் சொல்றான். தலை உம்முடைய பாபிலோனிய ஆட்சி, உம்முடைய ஆட்சிக்கு பின்னாடி மார்பும் புயங்களும் ஆகிய வெள்ளி மேதிய பெர்சிய ஆட்சி, அதுக்கு பிறகு வயரும் தொடையும் வெண்கலம் கிரேக்க அலெக்சாண்டருடைய ஆட்சி, கால்கள் இரும்பு ரோம் ஆட்சி, அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சி. ஐரோப்பிய நாட்டில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி தான். களிமண்ணும் இரும்பு ஒட்டுமா? ஒட்டாது. ஒரு மத்திய மந்திரி ஒண்ணு சொல்லுவார், இன்னொரு மத்திய மந்திரி இன்னொன்னு சொல்லுவார். ஒரு மந்திரி சொல்லுவார் தண்ணீரை பாதுகாக்க தெர்மாக்கோல் போட்டா போதும் சொல்லுவார், இன்னொரு மந்திரி சொல்லுவார் நண்டு வைத்து நண்டு தான் டேம் என்ன செய்தது உடைத்தது. இது வந்து நம்ம வித்தியாசம் சொல்லிட்டு, ஒட்டாது, ஒட்ட முடியாது. ஏன்னா இது களிமண்ணும் இரும்பு கலந்து. இனி இந்த இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் இதே கஷ்டம் தான் நமக்கு. பேப்பர்லாம் பார்த்தா நம்ம தலை சுத்திடும், அதனால பேப்பரே நான் நிறுத்திட்டேன், இனி வேண்டாம். ஏன்னா படிச்சோடனே நமக்கு இவன் என்ன சொன்ன நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ இது கூட்டணி ஆச்சு. இப்போ ஒரு காரியத்தை நீ கவனிக்கணும், இதை சொல்லிட்டு சொல்றாரு, ஆண்டவருடைய ஒரு ஆட்சி வரப்போகுது, பெரிய கல் உருண்டு வந்திருக்குமே, அந்த ஆண்டுடைய ஆட்சி வரும்போது இந்த இந்த சிலையாகி இந்த எல்லா மனித ஆட்சியும் உடைந்து போய் தேவனுடைய 1000 வருட அரசாட்சி நிற்கும். இதை சொன்ன உடனே நேபுகாத்நேச்சர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றான், உங்க ஆண்டவர் மறை பொருட்களை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். இப்போ இது வரைக்கும் நேபுகாத்நேச்சர் சொன்னது எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. சமையல் எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். இப்படி வாய்களையே பேச நேபுகாத்நேச்சர் முதல் முதலாய் தானியலுக்கு முன் தோற்று சொன்னான், கண்ட சொப்பனம் ஞாபகப்படுத்தணும்னா கூட ஒரு தேவனுடைய உதவி வேண்டும். நானே கண்ட சொப்பனத்தை எனக்கு நினைவுபடுத்தணும்னா கூட தேவனுடைய உதவி வேண்டும். நான் கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை ஒழுங்காய் புரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய உதவி வேண்டும் என்று மறை பொருட்களை வெளிப்படுத்தின ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறான். இப்ப நீங்க நினைப்பீங்க நேபுகாத்நேச்சர் மனம் திரும்பி இருப்பான், ஏன்னா ஓரளவுக்கு அவன் புரிஞ்சு போச்சு, மறை பொருட்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவர் இருக்கு, எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு என்ன செஞ்சிருப்பான், ஒத்துக்கொண்டிருப்பான். நம்ம தெரியும், கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு. கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம், இன்னும் நிறைய படிச்சுட்டு இருக்கிறோம், பைபிள் படிச்சுட்டே இருக்கிறோம். ஒரே வசனத்தை 1000 முறை படித்தா 1000 விளக்கங்கள் நமக்கு கிடைக்குது இல்லையா? அப்படித்தானே, அப்படித்தானே நிறைய வருதா? பைபிள் படிச்சது நிறைய வருதா? இல்லை, மேலும் 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 ஆண்டவர் ஆழங்களுக்குள்ள என்ன செய்கிறார், கொண்டு போகிறார். நான் பண்ணின அத்தனை பிரசங்கங்களையும் புக்கு புக்காக எழுதி வச்சிருக்கிறேன். பழைய 10 வருஷத்துக்கு முன்ன பண்ண பிரசங்கத்தை எடுத்து ஏதாவது ரெஃபர் பண்ணலான்னு போனால் ஒன்றுமே திருப்தி இல்லை. சே, இப்படியா பண்ணியிருக்கேன், இந்த வசனம் சரியில்லையே, இன்னும் அழகாக கொடுத்துருக்கலாமே, இன்னும் அருமையாக தியானிச்சிருக்கலாமே, இன்னும் அழகாக விளக்கம் கொடுத்துருக்கலாமே, அப்படி தான் தோணுது. ஏன்னா கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு. எனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை என்ற அகந்தையை நேபுகாத்நேச்சர்லேருந்து கர்த்தர் மாற்றினார். ஆனாலும் நேபுகாத்நேச்சர் மனம் திரும்பவில்லை. இப்போ 3வது அதிகாரத்துக்கு வரும், 3வது அதிகாரத்துக்கு வருமோ அவனுக்கு ஒரு நினைவு இருக்கு, எல்லாம் என்னால் முடியும். ஒரு பெரிய சிலையை செஞ்சிட்டான், கிட்டத்தட்ட எத்தனை முழம் இருக்கு, 60 முழம். 60 முழம் எத்தனை அடி? ஒரு முளம் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிய வச்சு, முளம்னா தெரியுமா? தான் தெரியுமா முளம் தெரியுமா? முளவுன்னா தெரியும் இவளுக்கு, ஆனால் முளம் தெரியுமா? தெரியாது. அடியாவது தெரியுமான்னு கேட்ட பாருங்க, பள்ளியில் கிடைக்க அடிதான் இவளுக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் அதுக்கு ஓரளவுக்கு சொல்ல, அடின்னா என்னன்னு கவனிங்க. 90 அடி ஹைட்டில் ஒரு சிலை, எல்லா கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கல. 90 அடி ஹைட்டில் ஒரு சிலை, சிலையை செஞ்சுட்டு கட்டளை கொடுக்குறான். மேல வாத்தியங்கள் முழங்கும் போது சிலையை அத்தனை பேரும் விழுந்து வணங்கி நமஸ்கரிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். சிலையை வணங்காத அத்தனை பேரையும் தீச்சுளையில் போடுவோம், ஒரு கட்டளை போட்டான். இப்ப கர்த்தர் தானியலுடைய நண்பர்கள் 3 பேரை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, 3 பேரையும்
நேபுகாத் நேச்சுடைய அகந்தையை உடைப்பதற்கு பயன்படுத்த ரெடியானார். இந்த மூணு பேரும் சொன்னாங்க, நாங்க என்ன செய்ய மாட்டோம், சிலையை வணங்க மாட்டோம். ஒன்னொரு கேள்வி கேட்கிறான் பாருங்க, கிட்டவளுடைய மூத்த பாதை கேளுங்க. நேபுகாத் நேச்சர் சாத்தரா கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? கேட்டீங்களா என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்களா? என்னுடைய கைக்கு தப்புவிக்க வல்லமை உள்ள தேவன் யார்? அவருடைய கேள்வி இன்னொரு அழகான கேள்வி. இவங்க சொல்றாங்க சிலையை வணங்க மாட்டோம், தீச்சுளையில போடுவோம், பிரச்சனை இல்லை, தீச்சுளையில் போடும். என்னுடைய கைக்கு ஒருத்தனால் என்ன செய்ய முடியாது, காப்பாத்த முடியாது. உடனே சாத்ராக் மேஷா கொந்தளிச்சுட்டாங்க. இந்த வார்த்தை எங்ககிட்ட சொல்லாதீங்க, எங்கள் ஆண்டவரால் காப்பாற்ற வல்லமை உண்டு. எரிகிற தீச்சுளை நடுவில் இருந்தும் உம்முடைய ராஜாவாகி உம்மிடத்தில் இருந்தும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் காப்பாற்றினாலும் காப்பாற்றாட்டாலும் நாங்க வணங்க மாட்டோம், அது வேற விஷயம். ஆனா காப்பாற்ற அவர் வல்லம் உள்ளவர். ஆனா சாத்ராக் மேஷாக் சொன்னாலும் நேபுகாத் நேச்சர் அகந்தை உள்ளது, என்னால மட்டும்தான் முடியும், என்னால மட்டும்தான் முடியும், நான் சொன்ன இவன் செஞ்சாகணும், என்ன மீறி இவன் நடக்க முடியாது, நாட்டு மக்கள் நான் சொல்றதான் கேட்கணும், என்ன மீறி யாரும் எனக்கு காப்பாத்த முடியாது. உடனே கோபத்தோடு தீச்சுளை ஏழு மடங்கு சூடாக்குனதுனாலே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூன்று பேரும் தூக்கிட்டு போனவங்களை இந்த தீ என்ன செஞ்சது, கொன்று போட்டது. இந்த மூன்று பேரும் உள்ளே போய் நடந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள். அப்படிதான் என்னுடைய விசுவாசம். ஏன்னா அந்த ஆண்டவர் நிக்கிற நாலாவது ஒரு நபரை பார்க்கிறார்கள். நாலு பேரும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா சந்தோஷப்படுறாங்க. இப்ப கவனிங்க, நேபுகாத் நேச்சர் போய் சொல்றாரு, வெளியே வாங்க புருஷர்களே, வெளியே வாருங்க, தீச்சூழ உங்களை ஒன்றும் செய்ய முடியல, என்னாச்சு? அப்ப சாத்ராக் மேஷாக்கு ஒரு கொஞ்சம் பந்த வரமா வராதா, நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன தூக்கி தீக்குள்ள போடும் போது நான் வந்து தீயில எரியாம வெளியே வந்தா எனக்கு பந்த வரமா வராதா? வருமா வராத? வரும், யாரா இருந்தாலும் வந்துடும் இல்லையா? ஆனா சாத்ராக் மேஷா இவ்வளவு கூட வரல. ஏன் தெரியுமா? தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி சேர்ந்து பாடுவோமா? தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, நன்றி 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 என்று துதிக்கிறேன், அல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி 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 என்று துதிக்கிறேன், அல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியையா நன்றியையா இயேசையா, நன்றியையா நன்றியையா இயேசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றீர், சேர்ந்து பாடுவோம், மகிழ்கின்றே. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றே, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றே. அதிசயங்கள் ஆயிரம், அதிசயங்கள் ஆயிரம், நன்றி 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 நன்றி. நினைக்கிறாங்க, அப்பா இந்த தீச்சூளைக்குள்ள இறங்கி வந்து எங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு தகுதி இல்லாம இருந்த எங்களை எவ்வளவு அழகாய் நடத்தினீர், ஒரு பெருமையும் கொள்ளல. இப்ப நேபுகாத் நேச்சாருக்கு ரெண்டாவது தலையில அடி. ஃபர்ஸ்ட் நினைச்சா எல்லாம் எனக்கு தான் தெரியும், அவனை தெரிஞ்சு போச்சு, கண்ட சொப்பனமே தெரியாது, அர்த்தமும் தெரியாது. அதை சொல்லிக் கொடுக்க கூடிய ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த அகந்தை விட்டான்.
இப்ப எல்லாம் முடியும் என்று சொன்ன அந்த அகந்தேயம் இப்ப உடைந்தது. இப்ப ஒரு காரியம் புரிஞ்சு போச்சு, ஒரு சாதாரண மனுஷனை கொல்ல கூட என்னால முடியல, மரணத்தின் மேல் அதிகாரம் உடைய ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. எனக்கு அதிகாரம் கிடையாது, ஒரு மனிதனை கொலை செய்ய கூட எனக்கு அதிகாரம் கிடையாது, மரணத்தின் மேல் அதிகாரம் உடைய தேவன் இருக்கிறார். அவர் நினைச்சாதான் ஒரு மனுஷன் சாவான், அவர் நினைக்காட்டா சாவு கிடையாது. தெளிவாய் நேபுகாத் நேச்சர் புரிந்து கொண்டான். இப்பவும் ஆண்டவரை உயர்த்தி புகழ்கிறான், உங்க தெய்வம் தான், தேவர்களுக்கெல்லாம் தேவன், தெய்வங்களுக்கெல்லாம் தேவன். நீங்க நினைப்பி இப்பயாவது உணர்ந்திருப்பான்னு நினைப்பீங்க, அப்படித்தானே? மனம் திரும்பல. இவ்வளவு கண்டாங்க, நேருக்கு நேர் காண்கிறான். எல்லாம் தெரிந்தது என்கிற அகங்காரம் உடைஞ்சது, எல்லாம் எனக்கு முடியுங்கிற அகங்காரம் முடிஞ்சது. ஆனாலும் நேபுகாத்நேச்சர் மனம் திரும்பல. இப்ப மூணாவது ஒண்ணு இருக்கு, என்னுடைய பெயர் விளம்பரம் செய்யப்படணும். பெயர் விளம்பரம், பெயர் விளம்பரம் என்னது? நம்ம பெயர் தான் எங்க எங்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கணும், வெளியே போயிட்டே இருக்கணும். புகழ், என்னுடைய பெயர் விளம்பரம் செய்யப்பட வேண்டும், இந்த ஒரு எண்ணம். இது மூன்றாவது அகந்தையின் அடையாளம். இவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? தன்னை தானே புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள், மற்றவர்களை அற்பமாய் பேசுவார்கள். பிரபலமாக விரும்புகிறவன் அல்ல கவனிங்க, இந்த பப்ளிசிட்டி விரும்புகிறவன், விளம்பர பிரியன் என்ன செய்வன் தெரியுமா? ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்ட் தன்னை உயர்த்தி கொண்டே இருப்பான். அந்த அந்த கூடவே சொல்வான், மற்றவங்க எல்லாம் மோசம், மற்றவங்க எல்லாம் மோசம். ஒரு உதாரணம் சொல்றேன், பரிசையன் என்ன ஜபித்தான்? நான் அநியாயக்காரர் போல இல்லாம, பரிகாரர் போல இல்லாம, இந்த ஜெர்மன் ஆலயத்துல முழங்கால் போட்டு, இந்த ஆயக்காரனையும் போல இல்லாததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். முதல்ல அவனுடைய பரிசுத்தத்தை சொல்றான். சரி, உன பரிசுத்தத்தை ஜெர்மன் போயிருக்கேன்னு தானே அவன் சொல்றான். நான் நல்லவன் அந்த நிக்கிறவன், ஆயக்காரன் மோசம். தன்னை பெருமையாய் உயர்த்துகிறான் ஜெபத்துல. அப்புறம் சொல்றான், நான் ரெண்டு முறை வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசிக்கிறேன், அந்த ஆயக்காரனை போல அல்லாததற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நொடிக்கு நொடி அவன் என்ன பண்றான்? தன்னை உயர்த்தி மற்றவர்களை தாழ்த்துகிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, அகங்காரம் வந்தால் உங்களை உயர்த்தவும் மற்றவர்களை அற்பமாய் பேசவும் நாவு எழும்பும், வாயை திறக்க கூடாது, தகந்தையின் அடையாளம் கூடாது. அதுக்கப்புறம் பப்ளிசிட்டி விரும்புறவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த அகந்தை கொண்டவன் குழுவா செயல்பட மாட்டான், தனிமதன் செயல்படுவான். குழுவா செயல்பட்டு அவனுக்கு பேர் கிடைக்காது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இப்ப அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சா அந்த புகழ் எத்தனை பேருக்கு போயிடும்? அஞ்சு பேருக்கும். இதனால இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தனிமதன் செய்வான். அப்ப அந்த பேர் அப்படியே போட்டோ எடுத்து நம்ம நெஞ்சிருவோம், போட்டுருவோம். தன்னந்தனியா நிற்கக்கூடிய ஒரு குணம், குழுவாக இணைந்து செயல்படாமை, ஐக்கியமாய் செயல்படாத ஒரு குணம். இதுக்கு மேல இப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான்னா, நமக்கு பிடித்த ஒரு வார்த்தை, காடியானாலும் மூடிக்குடி, காடியானாலும் மூடிக்குடி. அப்படின்னு அர்த்தம் என்ன? முன்னொரு சொல், பழஞ்சொல், காடியானாலும். அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க பாப்போம்? காடியானாலும் மூடி குடின்னு தெரிஞ்சவங்கதான் கேட்டேங்க, உண்மையில வேற ஒண்ணுமே கேட்கல, இதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு சொல்றேன். பழைய சோறானாலும் அது என்ன செய்ய தெரியாம மூடி குடி. நீ சாப்பிடுற பிரியாணியா இருந்தாலும் பழைய கஞ்சியா இருந்தாலும் யாருக்கும் தெரியாம மறைத்து சாப்பிடு. அதை விளம்பரப்படுத்த வேண்டாம். எனக்கு உங்களை போல பிரியாணி இல்லை, எனக்கு பழைய கஞ்சி தான் இருக்கு அப்படின்னு விளம்பரப்படுத்த வேண்டாம். உங்களை போல இல்லை, எனக்கு பிரியாணி இருக்குன்னு என்ன செய்ய வேண்டாம், விளம்பரப்படுத்த வேண்டாம். எதை இருந்தாலும் அமைதியா மறைந்து வாழ என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எங்குமே பிரபலமாக என்ன செய்யல, விரும்பல. கூட சகோதரர்லாம் சொன்னாங்க, நமக்கு பிரபலமாகணும், ஏதாவது ஒரு வழி செய்யணும் நமக்கு, இப்படி போய் ரகசியமா பண்ணி அற்புதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, வெளியே வாரும். கர்த்தர் அதுக்கு ஒப்பு கொடுக்கல. பப்ளிசிட்டிக்கு எங்குமே இயேசு கை கொடுக்கல. அவர் சொன்னார், பிரேயர் பண்றியா,
அறை கதவை பூட்டி ஜோமன்னு யாருக்கு என்ன செய்யக்கூடாது? நீ தெரிஞ்சு ஜோமனு கிடையாது, தன்னந்தனியே ஜோமனாலும் நல்ல ஜபந்தான். நீ தெருவில் நின்று வந்தனா பண்ணாதே, தெருவில் போய் நின்றுட்டு உபவாசம் பண்ணி ஜோமனா வேண்டாம், பப்ளிசிட்டி வேண்டாம், ஒரு கை கொடுக்குற இன்னொரு கை தெரியக்கூடாது. ரொம்ப தெளிவாக கர்த்தர் அந்த மறைவாய் வாழ கற்றுக் கொடுக்கிறார். ஆனா இந்த அகந்தை கொண்டவன் தன்னுடைய படிப்பு, தன் பணம், தன் வசதி, தன் சொகுசு, தன்னுடையதெல்லா அழகு, தன்னுடையதெல்லாவற்றையும் எல்லாரும் பார்க்கும்படி விளம்பரம் தேடும். உதாரணமா அந்த ஒன்று ரெண்டு காரியம் சொல்றேன். இந்த பெருமை, இந்த விளம்பர பெருமை வந்தால் ஊழியக்காரன் இல்ல, விசுவாசி என்றல்ல, அனைவரையும் அழித்து விடும். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த பெருமையால் மகிமை இழந்த ஊழியர்கள் எத்தனையோ பேர். நான் பிரசங்கிக்கிற அகந்தையால் அழிந்து போன விசுவாசிகள் எத்தனையோ பேர். வேண்டாம் சபையே, கடைசி வரைக்கும் அகந்தை வேண்டாம், கடைசி வரைக்கும் பெருமை வேண்டாம். ஒரு பந்தயம் நமக்கு வேண்டாம். ஆண்டவருக்கு முன்ன நம்ம சிறுக சிறுக ஒரு சிறுவாவே நம்ம நிற்போம். நம்ம அப்படி நமக்கு பெருசா ஒண்ணும் தெரியாது, நமக்கு அப்படி பெரிய பந்தா கட்ட அளவுக்கு நமக்கு ஒண்ணும் நமக்கு செய்ய முடியாது. உங்க பெயரை விளம்பரப்படுத்தும்படி அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஒண்ணும் கிடையாது. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு விஐபியாக, ஒரு பெரிய ஆளாக நீங்க நினைக்காது, உங்களை நினைக்காதீங்க. எல்லாரில் நாம் ஒருவர், எல்லார போல நம்ம ஒருவர். ஒருவேளை கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பீங்க, ஒருவேளை கொஞ்சம் நல்ல வேலை கிடைச்சிருக்கும், ஒருவேளை நல்ல பணம் வச்சிருப்பீங்க, ஒருவேளை நல்ல அழகா இருப்பீங்க, ஒருவேளை நல்ல சொகுசா இருப்பீங்க. கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் கர்த்தர் கிருபை, அவ்வளவுதான். இதை விட்டு விட்டு நீங்க ஒரு பெரிய விஐபியா நினைச்சிடாதீங்க, வேண்டாம். பாட்டு பாடும்போது தாழ்மையா இருங்க, ஆராதிக்கும் போது தாழ்மையா இருங்க, இசைகள் வாசிக்கும் போது தாழ்மையா இருங்க, ஆறு ஆண்டவரை பிரசங்கம் பண்ணும்போது தாழ்மையா இருங்க, ஆண்டவரை சாட்சி விடும் போது தாழ்மையா இருங்க, உங்களுடைய சாதாரண வேலைகளை செய்யும் போது தாழ்மையா இருங்க, பள்ளிக்கூடம் கல்லூரியில் படிக்கும் போது தாழ்மையா இருங்க. பெருமை நமக்கு வேண்டவே வேண்டாம். இப்போ நீண்டகாலம் என்னுடைய ஆசை, ஜபம் ஆசை, நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய பிள்ளைகள் அநேகர் இசை படிக்கிறார்கள். ஸ்தோத்திரம் பண்ணப்படாது, பொறாமல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. நிறைய பேர் கீபோர்டு படிக்கிறாங்க, வயலின் படிக்கிறாங்க, கிட்டார் படிக்கிறாங்க, தபையில படிக்கிறாங்க, பேடு படிக்கிறாங்க, இனி எந்த படிக்கிறாங்க தெரியாது, நிறைய படிக்கிறாங்க. ஒரு பெரிய சந்தோஷம். நீங்க எல்லாரும் முறையாக என்ன செய்ய வேண்டும், இசையை படிக்க வேண்டும், இசையை முறையாக என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். பாட்டு பாடுவதற்கு முறையாக எங்கேயா போய் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு செய்வது இன்னும் நல்லது, அப்படிதானே? அப்படிதானே? பெற்றோர் ஊக்கப்படுத்தணும், கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க, பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. நீங்க எல்லாரும் முறையாய் கற்றுக்கொண்டு முறையாய் பயிற்சி எடுத்து இசைகளெல்லாம் தேர்ச்சி பெற்று நல்ல பிராக்டிஸ் எடுத்து புதிய சர்ச்சில் வரும் நிறைய வரை சேர்ந்து என்ன செய்யணும், ஆண்டவரை பாடி துதிக்கணும். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நாலஞ்சு பேர் கீபோர்டு போடுவாங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அஞ்சு கீபோர்டு, ஒரு நாலஞ்சு கிட்டார், ஒரு பொறாமல் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த மக்களுக்கு ஒரு ஆசிரதமாக போட்டோமே, நிறைய கிட்டார், நிறைய தபேலா, நிறைய வயலின், நிறைய பேடு, பாட்டுக்கு நல்ல படிச்சுட்டு ஒரு நாலஞ்சு பேர் அப்படின்னு ஒரு அருமையான டீம் நம்ம ஆலயத்திலிருந்தே எழும்புவதாக. ஆமென். இதெல்லாம் வாங்கி இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி தர பைசா நமக்கு சபைக்கு இப்போ இல்லை, அதனால உங்க சொந்த பைசையிலேயே வாங்கணும் சீக்கிரம். ஆளாளுக்கு ஒரு கீபோர்டு, ஆளாளுக்கு ஒரு வயலின், கிட்டார், இதெல்லாம் நீங்களே வாங்கிடணும். வாங்கி ஆலயத்தில் கொண்டு வச்சு வரிசை அஞ்சு பேர் கீபோர்டு போட்டு எப்படி இருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் வரிசையாக ஒரு இந்த கிட்டார் அப்படி ஒரு என்னது போட்டு, ஆ வயலினும் வயலின் வயலினும் கிட்டார்லாம் அப்படி ஒரு நம்ம ஒரு பேக் மாதிரி தூக்கி போட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையா கர்த்தரை துதிக்கணும். கெஞ்சி கேட்கிறேன், கடைசி வரைக்கும் பந்தா வரப்படாது, அது வேண்டாம். பாட்டை ஒழுங்கா போய் கற்றுக்கொண்டு பயிற்சி எடுத்துருவாங்க, இசைகளை போய் நல்லா படிச்சுட்டு நல்ல பிராக்டிஸ் எடுத்து கர்த்தரை துதிங்க,
பந்தா கேட்டாதீங்க. நான் இசை வாசிப்பவர்களுக்கும் பாட்டு பாடுபவர்களுக்கும் ஆராதனை நடத்துபவர்களுக்கும் தனித்தனியாய் பயிற்சி கொடுப்பதுண்டு, பேசுவதுண்டு. நான் எந்த சபைக்கு போனாலும் பேசுவேன். லூசிபர் இருந்து செஞ்ச டியூட்டி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஆராதனையும். விழுந்து போன தூதன் செஞ்ச வேலை என்னது? மியூசிக் வாசித்தலும் ஆராதனையும். இப்ப கர்த்தர் யார்கிட்ட தந்திருக்கிறார் அந்த டியூட்டிய? நமக்கு. இப்ப சாத்தானுக்கு பொறாம யார்கிட்ட? எனக்கு கிடைக்காத சேர் யாருக்கும் கிடைக்கப்படாதுங்கிற பொறாமையோடு சாத்தான் இருக்கிறான். ஆகவே பாட்டு பாடுகிறவர்களை, இசை வாசிப்பவர்களை, ஆராதனை நடத்துகிறவர்களை சாத்தான் பெருமை என்ற வலையில் வீழ்த்துவான். கண் முன்னே அநேகரை நான் பார்க்கிறேன். தாழ்மையா பாடுங்க, தாழ்மையா மீசி வாசிங்க, தாழ்மையா ஆராதனை நடத்துங்க. நமக்கு இதுல எல்லாத்திலையும் கர்த்தர் தான் மகிமைப்படணும். ஆமென். முறையா படிங்க, முறையா பயிற்சி விடுங்க. இங்க வந்து வந்துட்டீங்க, சர்ச்சில் வந்துட்டீங்களா? தாழ்மையா நில்லுங்க. நீங்க பாடும்போது தேவ பிரசன்னம் இருக்கணும். நீங்க இசை வாசிக்கும் போது சாத்தான் அலறி ஓட வேண்டும். ஆரா நடத்தும் போது தேவனை அபிஷேகம் இறங்கி வர வேண்டும். எந்த காரணம் கொண்டும் என்ன செய்யக்கூடாது? பெருமை நமக்குள்ள வரக்கூடாது. இனி நமக்கு வந்து கொஞ்சம் பெருமையா பேசக்கூடிய சாட்சி. சாட்சி சாட்சியில் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் விழிப்பா இருக்கீங்களா? ஒரு கைதட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சாட்சியில் நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லுவோம் இல்லையா? ஹலோ, கவனிங்களா? கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்ற இடம் என்னது? சாட்சி. இந்த சாட்சி சொல்லும் போது கவனிப்பதற்கு ஒரு மூணு பாயிண்ட் சொல்றேன். எப்பவும் சொல்ல முடியாதுல்ல, ஒரு மூணு பாயிண்ட். நம்பர் ஒன், உங்கள் சாட்சி சொல்லி கீழே உட்கார்ந்த உடனே கேட்ட அத்தனை பேரும் உங்களை புகழ்த்த கூடாது, கர்த்தரை புகழ்த்தணும். எப்பா என் ஆண்டவர் என் பிள்ளையை காத்திருக்கிறார், என் சபையில் விசுவாசிகளை எவ்வளோ அழகாக கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார், எவ்வளோ சந்தோஷமாக காத்திருக்கிறார், எவ்வளோ சமாதானம் கொடுத்திருக்கிறார், வியாதியை குணமாக்கி இருக்கிறார் அப்படின்னு சாட்சி முடியும் போது கேட்கிறவள் யாரை தான் துதிக்கணும், உயர்த்தணும்? நம்மளை புகழ்த்துற மாதிரி ஒரு சாட்சி என்ன செய்யக்கூடாது? சாட்சின்னு தொடங்கிட்டு நம்மளை உயர்த்திடக்கூடாது, அது செய்யக்கூடாது. சாட்சி சொல்லி முடியும் போது ஜனமெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்துற மாதிரி. ரெண்டு, சாட்சி சொல்லும்போது சமயத்திற்கு ஏற்ப இடத்திற்கு ஏற்ப பேசணும். ஒரு உதாரணம் கவனிங்களா, இப்ப மாமூடு, மாமூடு தெரியுமா? மாமூடு, சரி, மாமூடு தெரியாது, பலரும் தெரியாது. குலசேரன் சந்தை, குலசேரன் சந்தையில இருந்து ஒரு ஆள் பஸ்ல ஏறுகிறார். என் பக்கத்துல உட்கார்ந்து, நான் பஸ்ல இருக்கேன், அவரை உட்கார்ந்தார். அவர் டிக்கெட் எடுக்கிறார். கல்லடி மாமூடு, எந்த இடம்? அப்ப எத்தனை ஸ்டாப் இருக்கு கிடையில? சந்தையிலேருந்து, குலசீரன் சந்தையிலேருந்து கல்லடி மாமூடு எத்தனை ஸ்டாப் இருக்கு? மூணு ஸ்டாப். மூணு குட்டி ஸ்டாப், எக்ஸ்பிரஸ் நிற்காத குட்டி ஸ்டாப். எங்கும் நிற்கும் பேருந்து மாத்திரம் என்ன செய்யும்? நிற்கும். எங்கும் நிற்காத பேருந்து நேரே கல்லடி மாம்பூட்டை தான் கொண்டு என்ன செய்யும்? விடும். இப்போ உங்க அனுபவ சாட்சி சொல்லணும். போன வாரம் நடத்தின விதம், விபத்தில் காத்தது, நோயை குணமாக்குனது, நமக்கு அத்தை ரட்சித்த விதம், இந்த சாட்சி எப்படி சொல்லுவியா சொல்லுங்க அப்போ. கடந்த வாரத்தில் ஆண்டவர் என்னை அருமையாக நடத்தினார். நான் வாகனத்தை எடுத்துக்கொண்டு பைக்கை ஸ்டாண்டு போட்டு நிறுத்தி நான் அதை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். ஸ்டார்ட் ஆகவில்லை. உடனே நான் பட்டனை எடுத்து ஆன் பண்ணி மெதுவாக ஸ்டார்ட் ஆனது. கரெக்டாக ஜங்ஷன் வந்துடும். கரெக்டா பஸ் ஸ்டாப் வருமாறாதா? இது போல சர்ச்சிலையும் சொல்லப்படாது. கல்லடி மாம்பூட்டுக்கும் சந்தைக்கு எத்தனை ஸ்டாப் இருக்கு? பெரிய ஸ்டாப் ஒன்று. இந்த ஒரு ஸ்டாப்ல சொல்லுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைம் தான் சபையில் சொல்லிட்டேன். என்னன்னு கேட்கணும், ஆண்டவரே கடந்த வாரத்தில் எனக்கு வந்த வியாதியிலே கத்தர் என்னை அருமையாய் காத்தான். போதும், ஆண்டவர் ஸ்தோத்திரம். எல்லாரும் தெரியும் ஏதோ ஒரு வியாதி அவங்களுக்கு வந்திருக்கு. கடந்த வாரம் போன போது ஒரு பெரிய ஆபத்து, வாகனத்துல விபத்து வந்தபோது கர்த்தர்னை காத்தார், ஸ்தோத்திரம். மக்களுக்கு தெரியும் எங்கேயோ பைக்ல போனட்டு, எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இவ்வளவு போதும். ஆனா தனிமை கிடைப்பாங்க, நீங்க கீழே போமோ, இந்த சர்ச்சை விட்டு இறங்கி போமோ கேட்பாங்க, சகோதரி இங்க வாங்க,
போன வாரம் உங்கள் வண்டி என்ன ஆச்சு? வீட்டுக்கு விடாதீங்க, 2 மணிக்கு உட்கார வச்சு உங்கள் வண்டி என்னென்ன கம்பெனி எத்தனை கலரு எல்லாம் விளக்கமாக சொல்லி 4 மணிக்கு விட்டால் போதும். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சாட்சி முடியும் போது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். முக்கியம் 2, இடத்திற்கேற்ப சமயத்திற்கேற்ப பேசணும். நீங்க எல்லாரும் ஒரு 1.5 மணிக்கு வச்சு பேசினீங்கன்னா நான் போற எப்போ போய் பிரசங்கம் பண்ணியது முடியாது. வேகம், ஒரு ஸ்டாப்பில் பேசுற மாதிரி சட 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 என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். 3, சாட்சியை மிகைப்படுத்தக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தாரோ அதை சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும், உட்கார்ந்துடணும். நீங்களாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன செய்யக்கூடாது, சிறகு ஒன்றும் சொல்லப்படாது. என்ன நடந்ததோ அதை மட்டும் சொல்லணும், மிகைப்படுத்தக்கூடாது. ஒரு நோய் வந்தால் அந்த நோய் என்ன நோய் அதை மட்டும் சொல்லணும், எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யக்கூடாது. இந்த நோய் வந்த எல்லாரும் செத்தாங்க நான் மட்டும் அப்படி ஒன்றும் சொல்லண்ட, உங்களை என்ன வந்ததோ அதை மட்டும் சொன்ன. இது வந்து சாட்சியில் ரொம்ப நீங்கள் கண்ணும் கருத்துமாய் சபை என்ன செய்யணும், கரெக்டு பண்ணணும். அப்போ தான் ஆண்டோடைய நாம் என்ன செய்யும், மகிழப்படும். இல்லாட்டா சாத்தா என்ன செய்ய தெரியுமா, சாட்சி சொல்லி லாஸ்ட்டு உடனே பேரை வைத்திட்டு உட்காருன்னு என்ன செய்வான், தந்திரமாக பண்ணிடுவான். இப்போ காருங்க, தானியல் புக் புத்தத்து ஓடி வருவோம். டைம் ஆயிட்டு, நேபுகாத்நேச்சர் எல்லாம் தெரியும் என்ற அகந்தையை உடைத்தார், எல்லாம் முடியும் என்ற அகந்தையும் உடைத்தார். 3, தன் பெயர் விளம்பரம். இதை கர்த்தர் பார்க்கிறார். இப்போ ஒரு மனுஷன் வந்து கண்டு என்ன செய்யலை, திருந்தலை, இப்போ சொல்லி திருத்தலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு 4 அதிகாரத்தில் ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தயவாய் உற்றுக்கவன், நீங்கள் 10 நிமிஷம் முடிப்பேன். உண்மையாவே முக்கியமான கதை கேளுங்க. 4 சொப்பனத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு பெரிய மரம், அழகான படர்ந்த மரம் வெட்டப்படுகிறது, வேர் மட்டும் வைக்கப்படுகிறது, நிறைய காரியம் சொல்லப்படுது. 7 காலங்கள் கழித்து ஒரு உணர்வு கொடுக்கணும். இந்த 7 காலங்கள் இவனுக்கு சிறைத்தனம் போல, மாடுகளை போல புல்லு சாப்பிடட்டும், வெளியின் மிருகங்களோடு பனியிலே நனையட்டும், இப்படி எல்லாம் பேசப்படும் சத்தத்தை நேபுகாத்நேச்சர் கேட்கிறார். தானியல் விளக்கம் கொடுக்கிறார். தானியல் என்ன சொல்றான் தெரியுமா, எப்பா இந்த சொப்பனத்தை விளக்கம் கொடுக்கும் என்ன பயமா இருக்கு, இந்த சொப்பனம் உம்மை குறித்தது. ஆண்டவர் 2 முறை உமக்கு என்ன செய்தார், பெருமை கொள்ளாதே என்று உணர்த்தினார், நீர் மனம் திரும்பவில்லை. 2 முறை சொன்னார், நீர் என்ன செய்யல, 2 முறை காண்பித்து மனம் திரும்பல. இப்ப சொல்லி தருகிறார், நீர் மனம் திரும்ப வேண்டும். 4:27 என்று நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு ஆலோசனை சொல்றான் ஆண்டவர், ஒரு ஆலோசனை சொல்லுக சொல்றாரு. நீர் அக்கிரமத்தை விடும், சிறுமையான மக்களுக்கு என்ன செய்யும், இறங்கும், உம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் விட்டுவிடும். அப்படி செய்வீரானால் கர்த்தர் வாழ்வை தரலாம். அதாவது முதல்ல கண்டு திருந்தல, இப்ப சொல்லி திருத்தணும்னு சொல்லி திருத்தி பார்க்கிறார். தானியேல் சொல்றாரு, ஒருவேளை நீர் இன்னும் பெருமை கொள்வீரானால். ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா, மனுஷ இருதயத்தை எடுத்து மிருகத்தை இருதயத்தை தர போறார். நீ மாட்டை போல புல்லை சாப்பிட போறீங்க, அரச பதவி பறிக்கப்படும். இதை சொன்னாது சொல்லியா திருந்தன வேண்டாமா சார், பிளீஸ் சொல்லுங்க. கண்டும் திருந்தல, சொல்லியும் திருந்தல. சொல்லி திருந்தாம கொஞ்ச மாசங்கள் தாண்டின போது 30 வசனத்தை ஒரு வார்த்தை சொல்றாரு. சத்தம வாசிங்க பார்க்கலாம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், தன்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டினேன் மகாபாபிலோன். எது கேட்டன, என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று. இந்த காரியத்தை எதுக்கு நான் செஞ்சேன், என்னுடைய பெயர் உண்டாகும்படி. இதே மாதிரி பாபில் கோபுரத்தை கெட்ட போனாங்க, கர்த்தர் என்ன செய்தார், கெட்ட விடல. இந்த பாபிலோனுடைய துவக்க எங்க தான், பாபேல், பாபேல் தான் பாபிலோன் வருது. அங்கேயும் ஒரு இது மாதிரி பெயர் உண்டாக ஒரு கோபுரம் கெட்ட போன கர்த்தர் விட்டாரா, விடல. இங்கேயும் தன்னுடைய பெயர் விளம்பரத்திற்காக. அப்ப பாட்டு பாடினாலும், ஜபம் செய்தாலும், ஆராதித்தாலும், அந்நிய பாஷை பேசினாலும், சாட்சி சொன்னாலும், இசை வாசித்தாலும், பிரசங்கம் செய்தாலும், வீட்டில் என்ன வேலை செய்தாலும், உங்க பெயர் விளம்பரத்துக்கு எதையும் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு 10 கோடி ரூபாய் காணிக்க கொடுத்தாலும், ஹலோ ஹலோ ஹலோ, 10 கோடி ரூபாய் ஒரே அடியாக கொடுத்தாலும் தன்னுடைய பெயர் விளம்பரத்துக்காக கொடுக்க கூடாது.
ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக தான் நம்ம செயல்படணும். இவன் சொன்னா என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன். இந்த வார்த்தை வாயில் இருக்கும் போதே கர்த்தர் அவனை மாட்டை போல புல்லை சாப்பிட வைத்தார். இதுமேல உங்களுக்கு தெரியும், அந்த சரித்திரம் தெரியும். முடி வெட்டல, நகை வெட்டல, கழுகை போல முடி வளர்ந்தது, நகங்கள் நீளமா வளர்ந்துச்சு. எவ்வளவோ சொல்லி அரண்மனை கூப்பிட்ட வரமாட்டான். இவன் சொல்லுவான், நான் மாடு, நான் யாரு? அந்த நேபுகாத்நேஸ்தி மனைவி நல்லா கூப்பிட்டுருப்பா இல்லையா, இட்லி சாம்பார் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வாங்க போ, எனக்கு புண்ணாக்கு தான் வேணும், எனக்கு என்னதான் வேணும், புண்ணாக்கு தான் வேணும். மத்தியானம் மட்டன் சூப்பர் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவா, ஆ எனக்கு வந்து ஊற வெள்ளம் தான் வேணும். என்ன ஊற வெள்ளம்? கஞ்சியில் உள்ள காடி வெள்ளம் தான் வேணும். சிரிக்காதீங்க, நடந்த சம்பவம் சிரிச்சிடாதீங்க. நம்முடைய வாழ்வுக்கு ஒரு திருஷ்டாந்தம் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய பெயரை விளம்பரப்படுத்த வேண்டும் என்கிற அகங்காரம் பெருமை எனக்கு வருமானால் நேபுகாத்நேச்சர் திருஷ்டாந்தம். அரசன் தங்க தட்டில் சாப்பிட்டவன், தங்க கட்டிலில் படுத்தவன், அவன் படுத்த கட்டிலில் விரிக்கப்பட்ட மெத்தை, அன்ன பறவைகளால் செய்யப்பட்ட மெத்தை, தூங்க முடியல. அவன் காட்டு மிருகங்களோடு தான் படுத்தான், வெளியின் மிருகங்களோடு தான் சஞ்சரித்தான், மாட்டை போல புல்லை தான் தின்னான், அரண்மனைக்கு வரல, பனியிலே நனைந்து கிடந்தான். ஆண்டவுடைய பெரிய கிருபை பாருங்கள். சொன்னது போல ஏழு வருடங்கள் அவனுக்கு ஒரு காலம் முடிந்த போது உணர்வை கொடுத்தார். அந்த ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணப்படாதா? நம்ம பெருமையிலையும் அழிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு அவருக்கு ஒரு கிருபை இருக்கு பாருங்க. என்ன ஒரு இரக்கம் தெரியுமா? அந்த பெருமையிலே அழிஞ்சு குட்டிச்சுவரா போயிடக்கூடாதுன்னு தெரிந்து ஒரு உணர்வை தருகிறார். உணர்வு வந்த அடுத்த நொடி நேபுகாத்நேச்சர் புத்தி தெளிந்த போது, உணர்ந்த போது உன்னதமான தேவனை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ, தானியேல் சொன்னக்கா நடந்து போச்சு, நான் நினைச்சது எல்லாம் நடக்கும்னு நினைச்சேன், எல்லாம் எனக்கு தெரியும்னு நினைச்சேன், என் பெயரை எப்படியா விளம்பரப்படுத்தணும்னு நினைச்சேன், மூன்றும் நடக்கல. கர்த்தர் ஒரு ஆள் இருக்கிறார். 4:37 பேசுகிறார், நான் கண்டும் திருந்தல்ல, சொல்லியும் திருந்தல்ல, பட்டுதான் திருந்தினே, கஷ்டப்பட்டு தான் திருந்தினே. என்ன கஷ்டப்பாடு? மாட்டை போல காட்சி அப்படிதானே? ஒரு பாஸ்டர், பாவப்பட்ட பாஸ்டருக்கு எந்த நிலைமைன்னு சொன்னா, ஒரு நாட்டை ஆண்ட அரசாங்கம் புல்லு சாப்பிட்டா என்ன நிலைமை இருக்கும்? எவ்வளவு கேவலப்பட்டிருப்பார் இல்லையா? ஒரு பெருமையினால வேண்டாம், எல்லாம் தெரியும் என்கிறதை உடைப்போம், எல்லாம் எனக்கு முடியும் என்கிறதை உடைப்போம், என்னுடைய பெயர் நிக்கணும், நான் பெரிய ஆளுன்னு காட்டணும் நினைவை உடைப்போம். சொல்லி திருந்தாம, கண்டு திருந்தாம, பட்டு திருந்துற மாதிரி ஒரு நிலைமை வைக்காதீங்க. அவமானத்துக்கு மேல 37 வசனம் சொல்றாரு, வாசிங்க பாக்குறோம், திரும்ப வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துவது படுத்துகிறேன். சத்தியமும் ஒரு கிறிஸ்தவன் அல்லாத அரசன், விக்கிரகத்தை வணங்கக்கூடிய அரசன் யாரை புகழ்கிறான்? ஹலோ, உண்மை உள்ள ஆண்டவரை புகழ்கிறான். உண்மையில இங்க தேபுகாத்நேச்சர் யார புகழ்ந்திருக்கணும்? நீங்க சும்மா ஒரு நினைச்சு பாருங்க, யார புகழ்ந்திருக்கணும்? இவனுக்கிட்ட ஹீரோவா காட்டிட்டு இருக்கிறது யாரு? தானியேலும் சாத்ராக் மேஷாகும், இவன் 4 பேர் தான் தேபுகாத்நேச்சரை போட்டு குழப்பிட்டே இருக்காங்க. இவன் கொஞ்சம் கூட பந்தா காட்ட விடாம தலைய மண்டையில கொட்டு விடுவது யாரு தான்? தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, இவங்க 4 பேருக்கும் வெகுமானம் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, பரிசு கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, பப்ளிசிட்டியும் வாங்க மாட்டாங்க. 5 அதிகாரத்துல பெல்சாதர் சொல்றான், உங்களுக்கு இப்படியெல்லாம் வெகுமானம் தருவேன்,
தானியேல் சொல்றான், உம்முடைய வெகுமானம் உம்மிடமே இருக்கட்டும், உம்முடைய வெகுமானத்தை வேற யாருக்காவது கூடும். பணத்துக்கும் பதவிக்கும் மயங்காம ஹீரோ ஆக வேண்டிய தானியேலும் சாத்ராக் நண்பர்களும் சீரோவா நின்று எதிரி புறஜாதி அரசர்களை தேவனை புகழும்படி வைக்க காரணம் என்ன? ஒரு ஒரே நிமிஷம் முடிக்க போற பிளீஸ். இது முக்கியமான சிந்தனை. இது சொப்பனம் மறந்து சொப்பனத்தை சொன்னாலே ஹீரோ. தீச்சுளை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட தீச்சுளை உயிரோடு வந்தா ஹீரோ. இப்ப கண்ட சொப்பனம் நான் சொன்ன தீர்க்கதரிசனம் அப்படியே நிறைவேறி மாட்டை போல புல்லையும் தின்னாச்சு ராஜா. ஆனா தானியேலோ சாத்ராக் நண்பர்களோ ஒருக்கா கூட என்ன செய்யல, வந்தா பெருமை கொள்ளல. மாறாக என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஆண்டவரை வழிபடாத அந்நிய தெய்வங்களை கும்பிட்டு அரசர்களை எல்லாம் உன்னதமான ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படி நாவல பேச வைத்தார்கள். அதுதான் ஒரு உண்மையான பக்தனுடைய கிறிஸ்தவனுடைய அடையாளம். ஏன் இவங்க பந்தா கட்டல தெரியுமா? இவர்களுடைய முற்பிதா பந்தா காட்டிதான் இவங்க பாபிலோனுக்கு அடிமையா வந்தாங்க. 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் வாசிக்கும் போது எசேக்கியா என்ற அரசன் இருந்தான், கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்ட அரசன். ஒரே ஒரு முறை மரண வியாதி வந்தது, ஜபித்து காப்பாற்றப்பட்டான். இவன் எப்படி செத்து பிழைத்தான் என்று விசாரிப்பதற்கு பாபிலோன் அரசன் நேபுகாத்நேச்சர் ஒரு அதிகாரி அனுப்புகிறான். அவன் வந்து எப்படி பிழைத்தாய் என்று கேட்டால் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களை எல்லாம் எசேக்கியா காண்பித்துக் கொடுக்கிறான். அவன் காண்பியாத ஒரு பொருளும் இல்லை. அவன் திரும்ப திரும்ப கேட்கிறான், ஐயா நீங்க எப்படி செத்து பிழைச்சிங்கன்னு சொல்லுங்க, இவங்க சாட்சி சொல்லுங்க. அது இருக்கட்டும், அதை சொல்றேன், அதை சொல்றேன். முதல்ல என்னுடைய ரூமை பாரு, டைனிங் ரூமை பாரு, நான் பயன்படுத்துற ஸ்ப்ரேயை பாரு, நான் சாப்பிடும் தங்க தட்டை பாரு. கடைசி வரைக்கும் உயிர் கொடுத்த கர்த்தர் அவன் சொல்லல. ஹலோ அன்பானவர்களே, உங்க வீட்டையும் குடும்பத்தையும் எல்லாம் பேசுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய கர்த்தர் என் பேரு, என் ஊரையும் என் குடும்பத்தையெல்லாம் சொன்னா உங்களுக்கு ஒண்ணு நடக்காது. ஆனா கர்த்தரை சொன்னா உங்களுக்குள்ள மாற்றம் நடக்கும். கடைசி வரை எசேக்கியேல் கர்த்தரை சொல்லவில்லை. அவன் பாபிலோனுக்கு திரும்பின பிறகு ஏசாயாவை கர்த்தர் அனுப்பினார். ஊழியக்காரன் போய் கேட்கிறான், அரசனே எசேக்கியா, யாரோ வந்து விசாரிச்சாங்களாமே, நீ எதை காண்பித்து கொடுத்தீர்? அவன் சொல்றான், இனி காண்பியாத பொருள் எனக்கு ஒன்றும், எல்லாம் என்னுடைய மேன்மையான பிரபலத்துக்கு விளம்பரத்துக்கு எல்லாம் காட்டி கொடுத்துட்டு, நீ காட்டி கொடுத்த எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். 18:19 நினைக்கிறேன், உன்னுடைய குழந்தைகள் தலைமுறை தலைமுறைகள் பிள்ளையும் பிள்ளையின் பிள்ளையும் பாபிலோன் நாட்டில் வேலைக்காரராயிருப்பார்கள். தானியேல் 1:3 சொல்லுது, தானியேலும் கூட போனவங்க எல்லாம் ராஜகுலத்தார்கள், இளவரசர்களும் அரண்மனையில் உள்ளவர்களும். எசேக்கியா ஒருமுறை பெருமை கொண்டு கர்த்தரை உயர்த்த வேண்டிய இடத்திலே தன் அரண்மனையும் தன்னையும் புகழ்த்த போய் தானியேலும் சாத்ராக் மேஷாக் எல்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்க, பாபிலோன் அடிமை. இந்த தப்பு இனி என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்று தன்னுடைய பெயரை பிரபலப்படுத்த கடைசி வரைக்கும் தானியேல் முயற்சிக்கவே இல்லை. இந்த 4 நண்பர்களும் தாழ்மையா இருந்தார்கள். தரியுவா இருக்கட்டும், நேபுகாத்நேச்சர் இருக்கட்டும், பெல்சாத்சாரா இருக்கட்டும், அவ்வளோ எதிரி அரசர்களும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார்கள் அல்லாமல் தானியேலை புகழ்த்தும் போது அதை ஏற்கும் நிலையில் அவன் இல்லை. தாழ்மையா இருந்தால் கர்த்தர் அவர்களை உயர்த்துவார் என்பதற்கு தானியேலும் சாத்ராக் நண்பர்களும் உதாரணம். தாழ்மையா இருந்தால் பெருமை உள்ளவர்களையும் தாழ்த்துவதை கண்ணால் கண்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியும் என்பதற்கும் ஒரு உதாரணம். கடைசி ஒருமுறை கூட வாசித்து முடிக்கிறேன். தானியேல் 4:37 கடைசி வசனம் பகுதி, நேபுகாத்நேச்சர் சொல்றான், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். முழங்கால் போடுவோம். ஆண்டவரே கேட்போம், எனக்கு அகந்தை வேண்டாம், ஆண்டவரே பெருமைகள் எனக்கு வேண்டாம். ஒருவேளை நேபுகாத்நேச்சரை போல எனக்கு எல்லாம் தெரியும் 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 அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இப்ப நான் விடுகிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் கற்றுத்தராவிட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் திறமைசாலி கிடையாது, கர்த்தர் தான் எனக்கு முக்கியமானவர், அவர் தான் எனக்கு முக்கியமானவர். ரெண்டு எல்லாம் என்னால முடியும், எனக்கு என்னால முடியாத ஒண்ணும் இல்லை, அப்படி எல்லாம் கிடையாதுங்க. ஒரு தீச்சோலைக்குள்ள
போட்ட மனுஷனை கொல்ல கூட அவனால முடியல. கர்த்தர் நினைக்கணும், அவர் ஒருவரே மரணத்தின் மேல் அதிகாரியா இருக்கிறார். பெயர் புகழப்பட விரும்பாதீங்க. இந்த பூமியில கர்த்தருக்காக நிறைய காரியங்களை செய்யுங்க. எந்த காரணம் கொண்டும் பெருமை கொள்ளாதீங்க. ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். கொஞ்சம் உண்மையா முழங்கால் போட முடியுமா? ஒரு அஞ்சு நிமிஷம் மாத்திரம் முழங்கால் போட்டு அர்ப்பணித்து ஜெபம் பண்ண போறோம். உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே கண் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. இயேசுவை போல தாழ்மையோடு வலது பக்கம் இருக்கிறவங்களும் ஒண்ணும் இங்க பார்க்க வேண்டாம். நீங்கள் தேவனோடு கேள்வி கேட்கணும். ஒரு பெரிய சர்வாதிகாரி கொடுங்கோல் அரசன் நேபுகாத்நேச்சர் அவன் வாய் திறந்து நமக்கு சொன்னான், அகந்தை காண்பித்தால் தாழ்த்தும் ஒரு ஆண்டவர் உயிர் உள்ளவர் உண்டு. பெருமை கொள்வாயானால் உன்னை உடைக்கும் ஒரு கர்த்தர் பூமியில் உயிரோடு உண்டு. எல்லாம் தெரியும் நினைக்காத, எல்லாம் எனக்கு முடியும்னு சொல்லாத, என் பெயர் எங்கு விளம்பரமாகணும்னு நினைச்சாத. ஒரு யோவான் ஸ்நாபகனை போல நான் அல்ல மேசியா. அற்புதம் பண்ணக்கூடிய, அதிசயம் பண்ணக்கூடிய, ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய, இதெல்லாம் பார்த்துட்டு என்ன மேசியாவா நினைச்சிடாதீங்க. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவரின் பாதரட்சையின் வாரை அவிழ்க்க பாத்திரம் அல்ல. இயேசுவுக்கு ஞானஸ்தானம் தான் கொடுத்தாலும் தேவனே உயர்ந்தவர். பெருமை இல்லாத ஒரு யோவானை போல் இந்த பகல் மாற பரிசுத்தாவின் உங்களை உண்ணுதல் செய்கிறார். சகோதராதி படிப்பில் நீ பெருமை காட்டாதே. நீ செய்யும் வேலையில், தொழிலில், நீ செய்யும் வியாபாரங்களில் பெருமை காட்டாதே. உன் குடும்ப வாழ்க்கையில் பெருமை காட்டாதே. உன் ஆவிக்குரிய காரியத்திலே பெருமை காட்டாதே.
உனக்கு இருக்கிற கிருபை வரங்களிலே பெருமை காட்டாதே. நாம் செய்யும் ஊழியங்களிலே பெருமை காட்ட வேண்டாம். தாழ்மையாக நிற்போம், தாழ்மையா தாழ்மையா. அஸ்திபாரம் இல்லாத வீடு விழுந்துரும் கீழே. கற்பாறையின் மேல் போடப்பட்ட வீடு தான் நிக்குங்க. தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை கொடுக்க கத்தரிப்ப ரெடியா இருக்கிறார். அகந்தை கொண்டவனை உடைத்து கீழே போடவும் கத்தரடியா நிற்கிறார். நேபுகாத்நேச்சரை பாடம் கற்றுக் கொடுத்து அவனை மாட்டை போல புல்லை தின்ன வைத்த ஆண்டவர் உயிர் உள்ளவராய் இப்போது இருக்கிறார். பெருமை கொண்டவனை அவர் தாழ்த்துவார். சகோதரா, உள்ளத்தில் பெருமை உண்டோ பரிசோதி. சகோதரி, உங்களிடத்தில் பெருமை உண்டோ பரிசோதி. பிரசங்கித்த என்னோடும் கேட்ட உங்களோடு கர்த்தர் கேட்கிறார், பெருமை உள்ள இருக்கிறதோ. அகந்தை, ஆணவம், எல்லாம் தெரியும். எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் செய்ய முடியும், எனக்கெல்லாம் திறமை எல்லாம் உண்டு. தன்னந்தனியே அவங்க உங்கள் பெயரை விளம்பரப்படுத்துவதற்கு பிரபலப்படுத்த முயற்சிக்கிறீர்களோ? வேண்டாம், விளம்பரப்பட வேண்டிய பெயர் உங்கள் பெயர் அல்ல. இரத்தம் சிந்தப்பட்ட இயேசுவின் பெயர் அல்லாமல் உங்களையும் என்னை மீட்டெடுப்பதற்கு தன் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் பெயர் அல்லாமல் ஒரு பெயர் இந்த பூமியில் விளம்பரப்படக்கூடாது. அதுக்கு முயற்சி எடுக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவின் பெயரை விளம்பரப்பட விடாமே, அந்த பெயரை மகிழப்பட விடாமே, அந்த பெயரை உயர விடாமே, வேற ஏதோ மனுஷருடைய பெயரை உயர்த்துவதற்கு தரும் ஆலோசனை அது சாத்தானின் ஆலோசனை. சபையே நீ விழித்தெழும்பு, சபையே நீ மனம் திரும்பு. ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கிற உயர்வு சாத்தானின் ஆலோசனை. ஆண்டவுடைய பெயர் புகழப்படணும், அதுதான் பரலோக ஆலோசனை. சுயரத்தால் உருவாக்கப்பட்ட சபை, ரத்தம் கொடுத்தவரை தான் உயர்த்தணும். இயேசு சீக்கிரம் வர போகிறார். அவருடைய ராஜ்யத்துல போகணும்னா, அவருடைய ராஜ்யத்துல பறந்து போகணும்னா தாழ்மையா இருக்கணும். பெருமை உள்ளவர்களை கண்ட நரகத்தில் போடுவார். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தை கேட்ட ஒருவராக நரகத்தை போயிடக்கூடாது. ஒருவேளை எனக்கெல்லாம் தெரியும், அப்படி சிந்தையோடு யாராயினும் இருப்பார்களானால் பணிவோடு நான் கெஞ்சி ஜபிக்கிறேன், ஆண்டவரே அந்த எண்ணமாவளை விட்டு கடுகளவேதும் தங்காமல் நிரந்தரமாய் விலகி போவதாக. எனக்கு நிறைய திறமைகள் உண்டு, எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு எண்ணம் யாருக்காவது இருக்குமானால், அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். எங்களால் ஏதாகலும் செய்ய முடியுமானால் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் தான் முடியும். ஏதாகலும் மதலை தாண்ட வேண்டுமானால் தேவன் எங்களுக்கு வேண்டும், எங்களால் முடியாது. தன்னுடைய பெயர் பத்து பேருக்கு முன்ன தெரியணும் காணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுமானால் இன்றைக்கு அவைகள் மறைந்து போவதாக. ஆண்டவரே, எங்களுக்காக பாடுபட்டு அவமானப்பட்டு ரத்தம் சிந்தி கொஞ்சமேனும் பெருமையை இந்த பூமியில் சேர்த்து வைக்காமல் பல ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்தும் ஓரிடத்தில் கூட விளம்பரத்தை தேடாமல் நான் செய்த அற்புதத்தை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லதை அல்லாமே சொல்லுங்கள் என்று சொல்லாமே விளம்பரத்தை தேடாத தாழ்மையுள்ள கிறிஸ்துவை நாங்கள் தரித்து கொள்ள கிருபை தாரும். இன்னைக்கு வந்து அத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் ஒரு தொடுதலாய் அமையட்டும். நேபுகாத்நேச்சருடைய சாட்சி இன்றைக்கு பகிரப்பட்டது. வேண்டாம், கர்த்தர் கிருபையாயிருந்து பேசும், வழி நடத்தும், ஆசீர்வதித்து நன்மை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் விசேஷமான ஆசீர்வாதமும் ஒரு காலம் பெருமை கொள்ளாத தாழ்மை உள்ள உள்ளவுமாய் ஒரு வருகிறவரே நமக்குள் அந்த கிருபை நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.